குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட அமெரிக்க அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சி வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் வெற்றி பெற்றுள்ளார். இந்திய பிரதமர் மோடி, இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு உட்பட உலக தலைவர்கள் பலரும் அறிக்கை மூலம் டிரம்புக்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர். ஜனவரி மாதம் நடக்கும் விழாவில் முறைப்படி டிரம்ப் அதிபராக பொறுப்பேற்க உள்ளார். அறிக்கை மூலம் டிரம்பை வாழ்த்திய இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு பின்னர் முதல் ஆளாக டிரம்பிடம் போனில் தொடர்பு கொண்டு பேசியிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஹமாஸ், ஹெஸ்புல்லா, ஈரானை எதிர்த்து இஸ்ரேல் மல்லுக்கட்டி வரும் நிலையில் இந்த போன் கால் முக்கியத்துவம் பெற்றுள்ளது. இரு தலைவர்களும் மொத்தம் 20 நிமிடம் பேசினர். இதுபற்றி இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட செய்திக்குறிப்பு. மீண்டும் வெள்ளை மாளிகையை அலங்கரிக்கப் போகும் டிரம்புக்கு நெத்தன்யாகு வாழ்த்து சொன்னார். இஸ்ரேலின் பாதுகாப்பில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது பற்றி இரு தலைவர்களும் உறுதியளித்தனர். இஸ்ரேலை தாக்குவோம் என்று ஈரான் மிரட்டி வருவது பற்றியும் நெத்தன்யாகு டிரம்ப் விரிவாக விவாதித்தனர். டிரம்புக்கு போனில் வாழ்த்து சொன்ன முதல் தலைவர் நெத்தன்யாகுதான் என்று இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் கூறியுள்ளது. ஈரான் தயவில் செயல்படும் ஹமாஸ், ஹெஸ்புல்லாவை எதிர்த்து போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் ஈரானுடனும் மல்லுக்கட்டி வருகிறது. இரு பயங்கரவாத அமைப்பின் தலைவர்களையும் இஸ்ரேல் தீர்த்து கட்டியதால் ஆத்திரமடைந்த ஈரான் அக்டோபர் 1 இஸ்ரேல் மீது கொடிய தாக்குதல் நடத்தியது. இதற்கு பதிலடி கொடுத்த இஸ்ரேல் அக்டோபர் 26 ஈரானுக்குள் புகுந்து குண்டுமழை பொழிந்தது. இதில் ஈரானுக்கு பெருத்த சேதம் ஏற்பட்டது. இந்த நிலையில் இஸ்ரேலுக்கு பதிலடி கொடுத்தே தீருவோம் என்று ஈரான் கங்கணம் கட்டிக்கொண்டு நிற்கிறது. இஸ்ரேலுக்கு அமெரிக்காதான் பக்கபலமாக இருந்து உதவி வருகிறது. டிரம்ப் புதிய அதிபரான நிலையில் அவரின் ஆதரவை பெறும் வகையில் இஸ்ரேல் பிரதமர் டிரம்பிடம் பேசியிருப்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.